ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் டாட் காம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூட்டு வட்டி பற்றி பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அசலுக்கு 2 ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ₹160 எனில் கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எவ்வளவு தொகை அதிகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ₹4, ஆப்ஷன் பி ₹5, ஆப்ஷன் சி ₹6, ஆப்ஷன் டி ₹8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது தனி வட்டி ஃபஸ்ட்டு நமக்கு தனி வட்டி கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கு தான் வந்து ₹160 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தனி வட்டி ஈக்குவல் டு ₹ எவ்வளோ 2 ஆண்டுகளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹160 கிடைக்குது. எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. ஓகேவா? அப்போது 1 ஆண்டுக்கு எவ்வளோவா இருக்கும்? ₹80 இருக்கும். 80 + 80 2 ஆண்டுகளுக்குன்றதால ₹160. இப்போது அதே 2 ஆண்டுகளுக்கு 5%ல கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எவ்வளோ தொகை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டி ஈக்குவல் டு 2 ஆண்டுகளுக்கு 80 + 80 + 5% ஆஃப் 80. ஓகேவா? அது எவ்வளோ தொகை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால அதிக தொகை ஈக்குவல் டு 5% கொடுத்துருக்காங்க. 5% ஆஃப் 80 ஈக்குவல் டு 5%னாலே 100 டிவைடட் பை 100 இன்ட்டு 80. ஓகேவா? இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 5 2 5 10, 1 2 4 2 8. அப்போது ஆன்சர் வந்து 4. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டு வட்டிக்கு வந்து கணக்கிடப்பட்டால் எவ்வளோ தொகை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹4 தான் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.